அடுத்த மாதம் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 1000 அரசு மையங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்த அரசு பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் முடிவு செய்துள்ளதாக அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் நிரந்தர கோரிக்கைகளை தற்போது ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றால் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இருந்தபோதும் கொரோனா தொற்று தொடர்பாக மக்களோடு தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் மற்றும் துப்புரவு தொடர்பான பணிகள் மற்றும் டாஸ்மாக் ரேஷன் கடை ஊழியர்கள் என மக்களோடு தொடர்புடைய அரசு பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் இழப்பீடு தொகையாக ரூபாய் 25 லட்சம் கிடைக்கும் வகையில் மருத்துவ குழு காப்பீட்டு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் அஞ்சல் அட்டை இயக்கம் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் எனவும் அடுத்த கட்டமாக அடுத்த மாதம் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 1000 அரசு மையங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்த அரசு பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் சார்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை இறுதி செய்யப்பட்டது. குறிப்பாக நிரந்தரமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை பெருந்தொற்று கொரோனா நோய் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அவற்றை நிறுத்தி வைத்துவிட்டு கொரோனா சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்காகவும் அதுபோல இன்றியமையாத அரசு பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காகவும் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களோடு தொடர்புடைய காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் பொது சுகாதாரத்துறையினர் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் ரேஷன் கடை பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட வேண்டும் எல்லோருக்கும் ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்கும் வகையில் மருத்துவ குழு காப்பீட்டு திட்டத்தை உருவாக்க வேண்டும் எல்லா பணியாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்து கொரோனா இருக்கும் பட்சத்தில் இலவசமாக மருத்துவ வசதியை அரசே ஏற்க வேண்டும் இதுபோன்ற கோரிக்கைகளை வலியுறுத்துவதோடு அரசு அறிவித்துள்ள கொரோனா சம்பந்தப்பட்ட ஊக்க ஊதியம் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு முழுமையாக வழங்குவதில்லை பயணப்படிகள் வழங்குவதில்லை அது மட்டுமல்ல மாத சம்பளமே கூட ஏடிஎம் மூலமாக வழங்காமல் கூட்டுறவுத்துறையினர் ரேஷன் கடை பணியாளர்களுடைய ஊதியத்தையும் சேர்த்து கொள்ளையடித்து வரக்கூடிய மோசமான சூழ்நிலை நிலவுகிறது இது போக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அடிப்படை பணியாளர்களாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் எல்லா துறைகளிலும் துன்ப துயரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கு வழங்கியது போல ஓராண்டு காலம் கூடுதல் பணிக்காலம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உள்ளிட்டு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக லெட்டர் கேம்பெயின் அஞ்சல் அட்டை இயக்கம் நடத்தப்படுகிறது அது தொடர்ந்து 30/9 வரை நீட்டிக்கப்படும் அடுத்த கட்டமாக 9/10/2020 அன்று 1000 மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்விஷயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களது கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்ரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு